அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசுலு மாநில அறிக்கை 18/4/2022 மாலை சரியாக 5 மணிக்கு நாடு என்பது பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். எதிர்பார்க்கப்பட்டபடியே பார்த்தீங்கன்னா தென் தமிழக மாவட்டங்களான அந்த கடலோர தூத்துக்குடி மாவட்டத்துடைய கடலோர பகுதிகளிலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதியிலும் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. அதாவது பெய்யாத இடங்களில் நேற்று எல்லா இடங்களுமே பரவலாக பெய்தது. ஆனால் நேற்று தென் கடலோரத்திலையும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தையும் ஒதுக்கியது. இப்போ ஒதுக்கிய இடங்களில் தற்போது இடியுடன் கூடிய மழை என்பது உருவாகி பெய்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் முத்துசெல்வம் மதர்மான் யூடியூப் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினசரி 3 வானிலை அறிக்கைக்கு மேலே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த வானிலை அறிக்கையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகான் மீது கையை வைத்து ஆல் என்கிற பில் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி உங்களுக்கு வானிலை அறிக்கை நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தூத்துக்குடி உட்பட இந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை வரையிலும் எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், நாமக்கல், திருச்சி கரூர் மற்றும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழையும் சில இடங்களில் மிக கனமழை வரையிலும் எதிர்பார்க்கலாம். பாண்டிச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மதியம் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். கர்நாடக இளையோர் பகுதியில் வரக்கூடிய மணிநேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் வரக்கூடிய மணிநேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழை எதிர்பார்க்க பெரும்பாலான மாவட்டங்களில் வரக்கூடிய மணிநேரங்கள் நல்ல மழை பதிவாகக்கூடும். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினசரி வானிலை அறிக்கை கேட்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.